So இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஃபுல் டைம் அல்டிமேட் ஜென் ஹார்பிஜி இஸ் சிட்டர் தன் தரிய லைஃப் இதுல எபிசோட் சிக்ஸ் தான் பார்க்க போறோம் அப்படி நீங்க மொத்த எபிசோட்லாம் எல்லாம் பாக்கலையா மறக்காம பாத்துட்டு வந்துருங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே லைக் பண்றேங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு வந்து உள்ள பூந்திருக்கோம்ல இதை பார்த்தோம் நம்ம ஆளு ரொம்ப பயந்துருப்பான் தான் இந்த எபிசோடும் தொடங்குது அங்க அலிஷியாவும் கேக்குறான் ஆமா நீ வந்து எதுக்கு இங்கே வந்திருக்க அதுக்கும் மேல இவனை எதுக்கு நீ ப்ரொடெக்ட் பண்ற அதாவது எனக்கு டெஸ்ட்லாம் கிட்டல இருந்தே ஆர்டர் வந்திருக்கு நீ வந்து இவன் மேல கைய வைக்க கூடாதுன்னு சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நான் இங்க தான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அதுவா நான் சொல்றேன்னு சோகமாயிடாத ஏன்னா நீ எங்க போனி எல்லாத்துக்கும் நானும் ஃபாலோ பண்ணிருந்தேன் அப்பனா இவன் எனக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிருந்தாலா அப்ப இவ கிட்ட ட்ராக்கிங் ஸ்கில் அது கூட இருக்கும் போல அங்க அதையும் நான் அவன் கேக்குறா ஏ இதே ஒரு சான்ஸா வச்சு உன்னோட பாட்டி எல்லாம் அவளை ஜாயின் பண்ண வைக்கலாம்ல நீ சொல்றதும் கரெக்ட் தான் யோசிச்சு பார்த்தா அவ கிட்ட ட்ராக்கிங் ஸ்கில்லும் இருக்கு ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டி இருக்கு இப்படி ஒன்னும் யோசிச்சு நடப்பானா அந்த பொண்ணு சொல்லுது உண்மை என்ன நீ மூச்சா போன ஸ்மெல்ல வச்சுதான் உன்னை ஃபாலோ பண்ணனு ஏய் அது வந்து ஒரு பெரிய ஸ்கில்லாம் எல்லாம் இல்ல ஏய் நான் வந்து இது ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிருக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது இது ரியலிசமான கேம் அதனால இந்த கேம்ல நீ மூச்சா போயிட்டா அது வந்து நீ ட்ரெஸ் மாத்திர வரைக்கும் அப்படியே தான் ஸ்மெல் அடிக்கும் இது சாதாரணமான கேம் இல்ல அதனாலதான் இதுக்கு ரியலிசம்னு பேர் வச்சிருக்காங்க நீ இன்னும் சொல்ற எவ்வளவு கேவலமான விஷயத்தெல்லாம் எதுக்குதான் வச்சிருக்காங்களோ இப்படி ஒன்னும் சொல்ல இருக்கும் போதே பின்னாடி அலிஷியா கொலலான்னு ஒரு வாழா அதுக்குள்ள மீசரிசா இழுத்துறா ஏய் உனக்கு வந்து புரியாதா இந்த மாதிரி நீ எதுக்கு இவனை கொல ட்ரை பண்ற நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன் என்ன விஷயம்னு இருந்தாலும் நீ ஒண்ணுமே கேக்காத மாதிரி நடந்துக்கிற எனக்கா எனக்கு வந்து ஒண்ணுமே கேக்கல நான் எதையுமே கண்டுக்கல அதுக்கும் மேல என்னோட டார்கெட் அவன் வண்டிதான் அதனால நான் அவனுக்கு கொள்ளாம விட மாட்டேன் ஏன்னா அவன் தான் என்னோட பிரதர் பொண்ணா அதுக்கான ஜஸ்டிஸை நான் தான் வாங்கி ஆகணும் இப்போ அந்த நைப்பை வச்சு நான் வாங்கப் போறேன் ஓ அப்படியா அப்ப நான் முடிஞ்சாவா பார்க்கலாம் அவங்க அழிஷியாவும் பயங்கரமா தாக்கலான்னுறே அவன் அந்த ப்ளேடை வச்சு தடுக்கிறா இதனால அந்த கத்தி அப்படியே கீழே வந்தது நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது இந்த மாதிரி என்ன நீ சாதாரணமான ஒரு ஆளு நினைச்சிட்டுன்னு இருக்கேன் என்ன நான் இங்க வரதுக்கு முன்னாடி நான் ஹைலி ட்ரெயின் ஆனவ அதனால உன்ன மாதிரி ஒரு அடக்கமான எல்லாம் என்ன எதுவும் பண்ண முடியாது சரி என்னோட பவரை காட்ட வேண்டியதான் அப்படின்னு அவளும் தாக்குறாளா திடீர்னு அலிஷாவை ஆளக்கணும் எங்க அவ போனா இவளுக்கு என்ன ஏதாச்சும் ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கா என்ன ஆமா அதே தான் என்னாலயும் அவளை பார்க்க முடியல இப்பதான் ரியோனாவே சொல்றா ஹேய் நீங்க அங்க மேல பாருங்க சீலிங்க அவளும் அங்க நிஞ்சா மாதிரி தொங்கின இருக்கா ஹேய் நீ என்ன ஒரு நிஞ்சாவா என்ன நிஞ்சா மாதிரி தொங்கின இருக்க நான் உங்க ரெண்டு பேருமே கொல்லாம விட மாட்டேன் உங்க ரெண்டு பேருமே துண்டு துண்டா வெட்டலாம்னு இருக்கேன் இப்படி இவ்வளவு சொல்லி நிற்கும் அந்த கத்தியை இவன் தூக்கி போட்டுறான் இல்ல இப்ப அவளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்குள்ள அலிஷியா ரெண்டு கத்தி எடுக்கிறா ஆமா இந்த ரெண்டு நைஃப் எங்களை இருந்து வந்தது நான் உன் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் பொண்ணு இந்த மாதிரி நீ அவன் மேல கைய வைக்க கூடாது ஏன்னா அவனை நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு தனியான ரீசன் இருக்கு ஏன்னா அவன் கதறும் அது ஏதோ நம்மளுக்கு பொக்கிச மாதிரி தெரியும் நீ வந்து என்ன சொல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல நான் வந்து அவனை இன்ச் பை இன்ச்சா கொள்ளுவேன் அதுக்கும் மேல அவனோட கால் கை அது ரெண்டுத்தையும் தனியா எடுப்பேன் அவனோட கண்ணை அதையும் நான் நோண்டி எடுக்கலான்னு இருக்கேன் ஆமா இந்த பொண்ணு வந்து என்ன பெண்ணா இருக்கு அதுக்கும் மேல இவ்வளவு அந்த பொண்ணுமா தான் இருக்கா நம்ம ஹீரோ அவன் வந்து எனக்கு தான் நான் தான் அவனை கொலை பண்ணுவேன் அங்கே அவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்களா அலிஷியா பார்த்தா சிரிக்க ஆரம்பிக்கிறேன் ஆமா எதுக்கு நீ சிரிக்கிற இதுனா உனக்கு ஃபன்னியா இருக்கா இல்ல இல்ல நான் வந்து உன்னை பார்த்து தான் சிரிக்கிறேன் ஏன்னா உன்னோட அட்டாக் அது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு இதை வச்சு என்ன ஏதும் பண்ண முடியாது இப்படி சொல்லிக்கினே அவங்களும் தாக்க ஆரம்பிக்கிறாங்களா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை போகுது அந்த சண்டையில நம்ம அலிஷா அப்படியே படுக்க வச்சிடற உன்னை வந்து நான் ஆப்பிள் வெட்டுற மாதிரி என்னோட ஸ்டீல கட்டி நான் உன்னை வெட்ட போறேன் ஆனா அதுக்குள்ளேயே அவங்களோட சண்டை திரும்ப ஆரம்பிக்குது அங்க ரீனாவும் இதெல்லாம் பாத்துக்கணும் சொல்றான் நம்ம மிஸ் ரீசா சாதாரணமா சண்டை போடல வந்து ஏதோ பண்றதுக்காக எய்ம் பண்ணிருக்கா இப்ப சண்டை போடுற விஷயம் அது வந்து பாக்ஸிங் மாதிரியே இருக்கு அவ ஏதோ ஒரு கவுண்டர் மூவ்காக தான் வெயிட் பண்றாரு நினைக்கிறேன் இப்படி இவ்வளவு சொல்ல இருக்கும் அங்க ஒரே ஒரு போர்டு தான் போடுறான் இதனால இந்த ரெண்டு கத்தி அப்படியே சைடா வந்தது நீ வந்து நல்லாவே ஃபைட் பண்ண ஆனா இதெல்லாம் ஏன் முன்னாடி பார்த்தாது பரவாயில்ல இவளோட ட்ரைனிங் பயங்கரமா போயிருக்கு போல அதனால தான் இவளுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சரி ஒன்னு நான் முடிச்சிடறேன் இப்படி சொல்லிங்கன்னா அவ்வளவு தாக்கலாம்னு வருவாளா ஹலிஷியா ஒரே ஒரு கேக்கு தான் விடுறா அதனால அவ ஒரு மாறி ஆயிடுறா நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒன்னால கத்தி வண்டி தான் நல்லா யூஸ் பண்ண முடியும்னு நினைச்சேன் ஆனா ஃபைட் நடுவுல நீ வெயிட் பண்ணி ஒரு கிக் அடிச்சிருக்க ஆனா அதுக்குள்ள இன்னொரு கிக் அடிக்க அவ அன்கவுன்சியசே ஆயிடறா அவ்வளவுதான் இவள பத்தி எனக்கு கவலை இல்லை இப்போ அடுத்தது ஹீரோ நீதான் நான் வந்து உனக்கான ரெவெஞ்சை கொடுக்கணும்ல அங்க ஹீரோவோ ரொம்ப பயந்துன இருக்கான் என்னோட சைல்டு உட் ஃப்ரெண்டு அவள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அவகிட்ட என்னால எப்படி போட்டி போட முடியும் அவனு அங்க ரொம்ப பயந்துன இருக்கானா அங்க அவ்வளவு ஒரு மாதிரி பயங்கரமா கத்தின இருக்கா நீ வந்து அவ்வளோதான் நீ சாகப் போற என் கையில போற அங்க ஹீரோக்கோ காமோய் சொன்ன வார்த்தை எல்லாமே ஞாபகம் ஆகுது அதாவது அவன் ஏதோ ஒண்ணு சொன்னா ஆனால் எனக்கு தான் ஒண்ணுமே புரியல என்ன சொல்ல ட்ரை பண்ணா அதாவது நாதா கிளவரா இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்ல ட்ரை பண்ணா அங்க ரியானாவ காப்பாத்தலான்னு போறாளா அதுக்குள்ளேயே அவ பார்த்த கண்ணா பின்னானு வீச ஆரம்பிக்கிறா எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு பக்கத்துல இருக்கிற மாதிரி சென்ஸ் ஆகுது அப்பனா ஏதோ ஒரு ஃபேரியா அவன் கூடியே வச்சுன்னு இருக்க அதுதானே அந்த ஃபேரி கண்டிப்பா என்னோட கண்ணை தான் தாக்க ட்ரை பண்ணும் அதனால ப்ரொடெக்ஷனுக்கு என்னோட கண்ணாடியை தூக்கி வந்திருக்கேன் இதுனா கதையா இருக்கு இந்த மாதிரி நான் எப்படி இப்ப தாக்குறது அங்க அலிஷியாவும் தாக்கலாம்னு வரும் நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான் அவன் வந்து இன்னும் சொல்ல ட்ரை பண்ணா அதாவது நான் கிளவரா யோசிக்கணும் அதாவது கேமும் சரி ரியல் லைஃப்லயும் சரி எந்த விதமான விஷயத்திலயும் யாரா இருந்தாலும் ஒரு மாதிரி வலிக்கு வந்துருவாங்க அங்க அவனும் தாக்குற மாதிரியே வேணும்ட்டே அவன் கையெடுத்து அங்க வைக்கிறான் அவ்வளவுதான் இது ஒர்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அங்க அவளும் ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குறேன் ஏய் நீ வந்து இதை தானே நினச்சி பார்த்த அது இங்க ஒர்க் ஆகுது நீ என்ன நினைச்சுன்னு இருக்க எனக்கு எவ்வளவு வயசு இருக்கும் நீ இதை முதல் பையனா என்ன இதை அமுக்குறதுக்கு இப்படி சொல்லிக்க நீ ஹீரோவா ஒரே போடுதான் இதனால ஹீரோ அப்படியே பிடிச்சு என்ன உட்காந்துக்கிறான் உன்னை விட்டு வச்சம்பர் அதுதான் என்னோட பெரிய தப்பு உன்னை நான் அப்படியே கொண்டுட்டு இருக்கணும் நான் அவளுக்கு கிக் பண்ண மாதிரி உனக்கு கிக் பண்ணனா அவ்வளவுதான் உன்னோட நிலைமையை யோசிச்சு பாரு என்ன என்னால் எதுக்கு நகர முடியல அப்புடின்னா அவளோட கிக்கின்னு அவ்வளோ ஸ்டாங்காக என்ன இப்போதான் அவனே திரும்பி பார்க்குறான் அங்கே மார்ட்டனோட பேய் அது பார்த்தா இன் மேலே உட்காந்துருக்கு சின்ன ஹீரோ நீ வந்து கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க இப்போ டைம் வந்துடுச்சு என்னோட தங்கச்சி உன்னை கொல்கிறதுக்கு அங்கே ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறான் இதுவரையும் இப்போ மார்ட்டினோட ஹன்ட்டிங் டைமா அலிஷியாக்கும் தோணுது என்னோட அண்ணனோட பேய் அது வந்து இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னால் நல்லாவே சேன்ஸ் பண்ண முடியுது இப்போ சரியான டைம் வந்திருக்கு அதாவது உன்னை கொலை பண்றதுக்கு உன்னை கொலை பண்ணாதான் என்னோட அண்ணனோட ஆத்மா அது சாந்தி அடையும்

இருக்கேன் மேல நான் சின்ன வயசுல இருந்தே உன்னை லவ் பண்றேன் இல்ல நீ மல்ப பாக்குறேன்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி உண்மையாவே நான் லவ் பண்றேன் அம்மாண்டா ஹீரோ நீ வேற லெவல் பண்ற எந்த டைம்ல எதை சொல்லணும்னு உனக்கு தெரியுது நீ பொழைச்சுப்பாடா இந்த சைடு ஹீரோவோ அங்க கன்ஃபர்ஸ் பண்ணிருக்கான் ஏ அலிஷியா நான் உன்னை உண்மைக்கும் லவ் பண்ற தெரியுமா ஏன்னா நான் உன் கூடிய வளர்ந்தேன் அதுக்கோ மேல உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் எனக்கு இன்னும் திரும்ப சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை நம்ம ரெண்டு பேரும் ஃபேமிலியா இருக்கணும் நம்ம ரெண்டு பேருக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும் அதை பத்தி நான் நிறைய விஷயம் யோசிச்சிருக்கேன் நீ என்ன சொல்ற என்னால நம்ப முடியல இந்த மாதிரி டைம்ல ஒரு மேரேஜ் ப்ரொபோசல ஆனா இது ரொம்ப லேட் ஆச்சு உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதுக்கும் மேல இந்த உலகமே நீ தான் அப்படின்னு எனக்கு அதுக்கும் மேல என்னோட பிரதர் அவன் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஆனா நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியா இருக்கும் நீ அப்படி இல்ல நீ வந்து அவனை கொலை பண்ணிட்ட அன்னைக்கு நீ கொலை பண்ணதும் ஏதோ எப்படி திரும்ப வந்தது ஏதோ ஒரு காட்டு விலங்கு அப்படியே கொண்ட மாதிரி இருந்தது தெரியாதனமா ஒரு ஆக்சிடென்ட் தான் உன்னால எப்படி அதை சொல்ல முடியுது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க ஒருத்தங்க இல்ல என்னோட பிரதரு ஆனா நீ அவன் எந்தக்கு அப்புறம் அப்படியே ஓடிட்ட என்ன தனியா விட்டு இதுக்கு மேல நான் என்ன பண்றது நான் அவளும் வெளியில ஓடி போயிருக்க

என்ன தோத்திருப்பாங்க நான் அப்படி பண்ணதுல ஏ மேலதான் நிறையவே தப்பு இருக்கு நீ அவளைக்கும் கவலைப்பட தேவையில்ல இவங்க எல்லாம் வெறுமா எம்பிசி கேரக்டர் தான் நீ அப்படி சொல்லலாம் இருந்தாலும் இது ஒரு கேமா பார்க்காம ரியல் லைஃபா இருந்தா இப்படி இவங்களும் பேசி நிற்கும் போது சைட்ல மீசரி சமையல்கிறா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தது இல்ல அதாவது லைஃப்லயே முதல் வாட்டி இந்த பொண்ணு ரெண்டு கீக்ல என்ன நாக் அவுட் பண்ணியிருக்கு மீசரிசா ரொம்ப நன்றி எனக்கு காப்பாத்தினதுக்கு நீ வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல அதுக்கு பதில் நீ வேற ஒண்ணத்தை பண்றியா உன்னோட பிங்கி ஃபிங்கர் அதை வந்து வெட்டி எனக்கு தெரியா நான் ஞாபகத்தமா வச்சுக்கிறேன் இல்ல வாய்ப்பே இல்ல இந்த மாதிரி நீ இப்போ இங்கிலிருந்து போ சரி சரி நான் இங்கிலிருந்து போறேன் நெக்ஸ்ட் சீன்ல அந்த சுவாடை எடுக்கிறானா அது பார்த்தா ஒரு மாதிரி துரு பூச்சி போயிருக்கு ஏய் நீ இந்த சுவாடை திரும்ப போய் பிளாக் ஸ்மித் கையில கொடுத்தா நல்லா இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த பண்ணணும் அந்த கெனோரா ட்ரீ அது வந்து எங்க இருக்கும்னு உனக்கு தெரியுமா ஆ எனக்கு வந்து தெரியும் அது மவுண்டனோட ஒரு எஜ் சைட்ல தான் இங்கேயோ இருக்கும் அப்படியா அப்படின்னா நான் போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீ மூச்சா போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்ல எனக்கு தெரியும் எப்ப அதெல்லாம் பண்ணுன்னு இதுக்கப்புறம் அந்த கெனோரா ட்ரீ கிட்ட வந்து மார்டினோட பேரை சொல்லி கூப்பிடுறான் ஹே மார்டின் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ வந்து வந்து இங்க தான் இருக்க இப்படி சொன்ன செகண்ட் அங்க பயங்கரமான காத்தடிக்குது அங்க மார்டினோட பேய வந்து சொல்து ஹே ஹீரோ நீ வந்துட்டியா என்ன என்னை பார்த்து பயப்படுறது இல்லையா இப்போ இல்ல இல்ல உன்னை பார்த்து எனக்கு பாலகிச்சனே சொல்லலாம் சரி எதுக்கு இங்க வந்திருக்க நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன் ஆனா நான் எப்படி உன்கிட்ட சொல்றது அங்க அவனு காமொய் சொன்னதை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறான் ஆனா காமொய் திட்டினது தான் இவனுக்கு ஞாபகம் வருது காமொய் வந்து இங்க இருந்தா அவன் யோசிச்சிருப்பான் கண்டிப்பா அவன் திட்டுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு அங்க ஒரு இம்பார்ட்டன் விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறான் நீ வந்து என்னோட குழுல ஜாயின் பண்றியா ஏன்னா நீ எனக்கு வேணும்டா நண்பா அப்படின்னு அவனோட கையை பிடிக்க அங்க அப்படி பயங்கரமா ஜொலிக்குது சீனோ இப்ப பாஸ்டுக்கு போகுது அங்க மார்டின் ஹீரோ அலிஷியா இவங்க எல்லாம் விளாடுறத காட்டுறாங்க அங்க விளாடி முடிச்சக்கப்புறம் நம்ம மார்டின் கிட்ட ஹீரோவும் ஒரு பிராமிஸ பண்ணிருப்பான் அதாவது நம்ம நண்பர்கள் அதுக்கும் மேல அப்படின்னு ஒரு பிராமிஸ பண்ணிருப்பான் அதெல்லாம் இவனுக்கும் பார்க்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது அதாவது அந்த பிராமிஸ் என்னன்னு அவனுக்கும் அங்க ஞாபகம் வந்தா அப்படி சீனு பிரசன்ட்டுக்கு வந்து நம்மளோட பிராமிஸ் நம்ம ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்போம் அதுவும் எப்பயுமே உனக்கு ஞாபகம் இருக்கா பரவாயில்லியே அங்க ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியலையா நம்ம மார்ட்டின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறான் ஃபேர்வல் ஹீரோ நீ என்ன சொல்ற என் கூட பார்ட்டில ஜாயின் பண்றன்னு சொன்னிய இன்னாச்சு அந்த விஷயம் இல்ல என்னோட டைம் வந்து முடிவுக்கு அது இல்ல பரவாயில்ல நீ வந்து என் கூட இருக்கலாம் ஆனா மார்ட்டின் பார்த்தா அப்படியே மறைஞ்சி போயிடறான் ஆளு அவனு அங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கான் மார்ட்டின் திடீர்னு பின்னாடி ரியானாவும் வரா நீ வந்து அப்பன எவ்வளவு நேரமா என்ன பார்த்து நிந்தியா நான் உன பாத்து நின்ற இருந்தாலும் உன்ன தான் பார்க்க முடிஞ்சுது அந்த ஸ்பிரிட்ட என்னால பாக்க முடியல இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ நீ கொட்டிட்டே தெரியுமா நாங்கள் இவங்களும் பேசினருப்பாங்களா ஹீரோட டைட்டில் அது வந்து அப்படியே மாறுது பெஸ்ட் 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 ஃப்ரெண்ட் கிலர் அமிசைடு அப்படின்னு ஒரு டைட்டில் மாறுது இதுன்னு வித்தியாசமா இருக்கு இன்னைக்கு இந்த டைட்டில் பிடிக்கல நீ அதை பத்திலாம் யோசிக்காத அதாவது நீ இன்னமும் முன்னேறி இருக்க ஏன்னா அந்த ஹாண்டிங் கோஸ்ட் அதுவும் பின்னாடி வராது அதுக்கும் மேல அத்தனை பிரச்சனைல இருந்து எவ்வளவு முன்னேறி வந்திருக்க நீ என்னதான் சொன்னாலும் அலிஷாவை யோசிச்சு பார்த்தா எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு அவள் அப்புறமா பாத்துக்கலாம் திரும்ப வருவாள் அப்ப ஏதாச்சும் நம்ம பேசலாம் ஆனா இப்பதைக்கு அந்த சோட பிளாக்ஸ்மித் கையில கொண்டு போறதுதான் நல்ல ஐடியான்னு நான் சொல்லுவேன் பண்ணுவேன் அதுக்கும் மேல உன்கிட்ட காசு இருந்தா முதல்ல பேண்ட்ஸ வாங்கணும் ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஏன்னா என் பேண்ட் மேல மூச்சா போன மாதிரி இன்னும் ஸ்மெல் அடிக்குது இப்படி இவங்களும் பேசி நிற்பாங்களா பின்னாடி பில் எல்லாம் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது இன்னதுரா அது சவுண்ட் இவங்கள திரும்பி பாக்க அங்க பார்த்தா பயங்கரமா புகவது இன்னும் ஏதாச்சும் நெருப்பு பத்தி நிற்கா என்ன எதுக்கு எவ்வளவு புகவது நான் இது வரைக்கும் சிட்டிஸ்ல நெருப்பு பூச்சி நான் பார்த்தது இல்ல இவ இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஆளு அலிசியாவையும் சால்வ் பண்ணிட்டான் அதுக்கும் மேல மாட்டினோட பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டான் இதுக்கு மேல வேற என்ன அட்வென்ச்சரருக்கு போற விஷயம் தான் அதுக்கும் மேல இப்ப பத்தி நெறியதுல அதுவும் ஒரு அட்வென்ச்சரர் தான் அங்க ஆளால சர்வே பண்ண முடியுமா ஏன்னா அங்க காப்ளின்ஸ் எல்லாம் வேற இருக்கும் அவன் கிட்ட இன்ன பவர் இருக்குன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் காட்ட போறாங்க சோ மிஸ் பண்றாதீங்க மறக்காம கீழே லைக் பண்றீங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சாயனரா